இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும். வெல்கம் டு சிங்கிள் பேர் லாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப சுவையான ஒரு சிம்பிளான டால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டால் தடுக்கா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. டால் தடுக்கா செய்வதற்கு நான் ரெண்டு வகையான பருப்பு எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு 1/4 கப். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ ஒரு குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கிட்டத்தட்ட இந்த டால் தடுக்கா சவுத் இண்டியன் ஸ்டைல் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு, இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டிக்கிறங்க. இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நான் கீ ஆட் பண்ணுறேன். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 கறிவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணுறேன். இஞ்சி சின்ன துண்டு இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணுறேன். பூண்டு 2 பல் அதையும் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. வல்லாரி வெங்காயம் 1/2 அதையும் நான் ஆட் பண்ணுறேன், இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுக்கிறங்க. தக்காளி மீடியம் சைஸில் 1 எடுத்துக்கிறேன், அதையும் ஆட் பண்ணுறேன். உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி ஊட்டிக்கிறங்க. மல்லி இலை சிறிதளவு இந்த மாதிரி சின்னதாக நான் நறுக்கி வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் சிறிதளவு. காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணால் தான் நல்லா நிறம் கொடுக்கும். இப்போ நல்ல ஒரு மணமாக இருக்குது. இந்த தாளிப்பில் நம்ம போட்டுக்கிற இந்த வெங்காயத்தூடைய நிறம் கொஞ்சம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு, நான் கார்னிஷ்காக கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த டாலையும் நம்ம அந்த தாளிப்போடு ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி ஊட்டிக்கிறங்க. 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரதுக்காக நான் சின்ன துண்டு சார்கோலை கொஞ்சம் ஃபயர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த டால்க்கு மேலே அந்த சார்கோலை வச்சு 1 டீஸ்பூன் கீ அதையும் நான் ஊற்றிக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வச்சுக்கிடுவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்மோக்கி ஃப்ளேவரோட நல்ல மணமாக இருக்குது. இப்போ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டால் தடுக்கா ரெடி ஆயிடுச்சு. டால் பிடிக்காதவங்க கூடயும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை டால் ஃப்ரையின்னு கூடயும் சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே கார்னிஸ் கவுண்ட் எடுத்து வச்ச அந்த தாளிப்பை இப்போ நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி போடுறோம். கொஞ்சமாக மல்லி இலையை அதுக்கு மேலே இந்த மாதிரி தூவிக்கிறங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட.
இது கூட ஜீரா ரைஸ் நான் பூரி சப்பாத்தியோட சாப்பிட சொல்ல ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.